எல்லாருக்கும் வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா? வாங்கப்பா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் மாடித்தோட்டத்தில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை போட்டிருக்கேன், 3 குரோப்பேக்கில். அதை வந்து நான் இன்றைக்கி பறிக்க போகிறேன், அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். வாங்கப்பா, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கப்பா, என் வீட்டு மாடித்தோட்டத்தில் பொன்னாங்கண்ணி கீரை போட்டிருக்கேன். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக தலை தலைன்னு எப்படி வந்துட்டு பாருங்கள். 3 பேக்கில் போட்டிருக்கேன் பாருங்கள், 2 குரோப்பேக்கு 1 வட்டகையில் போட்டிருக்கேன் பொன்னாங்கண்ணி கீரை. மாடித்தோட்டத்தில் நான் போட்ட பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளோ அழகாக தலை தலைன்னு வந்திருக்கு பாருங்கள். மாடித்தோட்டத்தில் போட்ட பொன்னாங்கண்ணி கீரை நான் பார்க்க பாருங்கப்பா, நான் குரோப்பேக்கில் தான் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ உயரமாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து கட் பண்ணி விட்டுறணும். இதை வந்து அப்படியே பிடுங்க மாட்டேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்து அது அப்படியே தளைஞ்சிரும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி தான் எடுக்கணும். நம்ம வேரோடு பறிக்கிறத காட்டிலும் கட் பண்ணி விட்டோம்னா பொன்னாங்கண்ணி நல்லா தலையும்ப்பா. இதில் வந்து நான் அடிக்கடி நான் உங்கள்கிட்ட சொல்கிறது, அது மீன் அம்லத்தை இப்போ கட் பண்ணி விட்டுட்டு மீன் அம்லத்தை நான் தெளித்து விட்டுருவேன். தெளித்து விட்டுட்டு விட்டுட்டோம்னா அப்படியே தலை தலைண்டு தலைஞ்சிரும். பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் கண்ணுக்கு ரொம்ப நல்லதுப்பா. பாருங்கள் இதில் வந்து பச்சை மிளகா, இதை வந்து நான் வந்து இந்த காய்கறி கழுவு தண்ணியெல்லாம் ஊற்றுவேன். அதில் வந்து விதையிலேருந்து விழுந்தது பச்சை மிளகா செடி வளர்ந்துருக்கு போல். அது இருக்கட்டும், அதை விட்டுருவோம். அதை விட்டுட்டு கீரையை மட்டும் கட் பண்ணுவோம். கண்ணுக்கு வந்து பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லதுப்பா. அது வந்து ஒரு மண்டலம் நம்ம இந்த பொன்னாங்கண்ணி கீரையை காலையில் டெய்லி சாப்பாட்டில் நம்ம சேர்த்தோம்னா கண் பிரச்சனையே இருக்காது. கண்ணாடி போட்டிருக்கவங்கெல்லாம் பாருங்கள், நான்லாம் இப்போ வந்து கண்ணாடி தான் போட்டிருக்கேன். சின்ன வயசுலேயே பிள்ளைங்களாம் இப்போ கண்ணாடி ஓட ஆரம்பிச்சிருது. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை அடிக்கடி சாப்பாட்டில் நீங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்களும் சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுப்பா, ரொம்ப ஈஸி தான்ப்பா. இது வந்து ஒரு கட்டு கீரை நான் வாங்கித்தேன், நான் நட்டு வச்சுதான் பாருங்கள். இதுதான் ஒரு கட்டு 20 ரூபான்றாங்க. இந்த பாருங்கள் ஒரு கட்டு கீரை இவ்வளோதான் இருக்கும். இந்த ஒரு கட்டு கீரை வாங்கித்தேன் நான், அதை ஆஞ்சிட்டு நான் அந்த குச்சியை கொண்டு வந்து நட்டு வச்சேன். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக. இப்போ மழை வேறு தொடர்ந்து மழை பெஞ்சிச்சா அதில் நல்லா தலை தலைன்னு பாருங்கப்பா. இப்போ இப்படி கட் பண்ணி விட்டுறணும். இதில் இந்த இது ரெண்டு பச்சை மிளகா செடி இது இருக்கட்டும். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்து இது மீன் அம்லத்தை தொளிச்சு விட்டோம்னா நல்லா அப்படியே தலை தலைன்னு வந்துடும். இந்த பாருங்க இதுலேயும் நான் இது ரெண்டுக்கு நட்ட பிறகு அதுக்கப்புறம் மறாது வாரம் நான் வந்து இதில் நட்டு வச்சப்போ இதில் கொஞ்சம் சுமாராத்தே வளர்ந்துருக்கு. இதுலேயும் பாதியை கட் பண்ணிடுவோம். நம்ம வந்து மாடி தோட்டத்தில் வந்து கீரை காய்கறி இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணி நம்ம செஞ்சோம்னா நம்ம விலைக்கு வாங்காமல் நம்ம போட்டு இப்படி அறுவடை பண்ணி சாப்பிட்றது இன்னும் நல்லதுப்பா. பாருங்கப்பா, நான் வீட்டு மாடித்தோட்டத்தில் பொன்னாங்கண்ணி கீரை 2 கட்டு கீரைப்பா நான் பறிச்சிட்டேன். அழகாக ஒரு நாளைக்கு பொரியல் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு பருப்பு போட்டு கூட்டு வைப்பேன். பாருங்கள் 2 கட்டு கீரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிப்பா.